வணக்கம், வெல்கம் டு கரூர் ஃபீஸ்ட். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி குக்கரில் தம் போடாமல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. நான் முக்கால் படி அரிசியை வச்சு இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்துடலாம். 6 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 3, மல்லி புதினா பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், நெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பு, தக்காளி 4 எடுத்து அது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 3/4 படி சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேங்க. 3/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சாச்சு. பிரியாணிக்கு போடுற மசாலாஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மல்லி புதினாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஆயிலும் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. வரமிளகாய் தூள், பிரியாணி மசாலா தூள், அரிசி இப்போ வந்து 3/4 படி எடுத்து வச்சுருக்கு இல்லைங்களா, அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. இது ஊறட்டும். இப்போ வந்து சிக்கன் 3/4 கிலோ எடுத்து வச்சு அதில் இந்த தயிர் வந்து 5 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. இதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக செய்கிறோம்னா, அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக வருங்க. 1/2 நம்ம இதை ஊற வச்சோம்னா சிக்கனும் நல்லா சாஃப்டாக வருங்க. இதில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம். வரமிளகாய் தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 இல்லைங்க, 1/2 கூட நம்ம ஊற வைக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். சால்ட் கொஞ்சம் போட்டுக்குங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இதை நல்லா ஊற வச்சுருங்க. குக்கரில் இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். பிரியாணி கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் நெய்யெல்லாம் தேவைப்படும். நெய் ஊற்றிக்கிங்க. இதுக்கு தேவையான பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்குங்க. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனே இந்த வெங்காயம் ஃபுல்லு போட்டு நம்ம அதுக்கு வதங்குற அளவுக்கு நம்ம உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கணும். ரொம்ப பொறுமையாக செய்யணுங்க. இது நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ பொறுமையாக செய்கிறோம்னோ அந்தளவுக்கு பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும்போது நமக்கு வந்து கிளறும்போது கொஞ்சம் பிடிக்கும். கீழே கை விடாமல் நம்ம கிளறிட்டு வரணும். பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் மிக்ஸ் ஆகி எண்ணெய் வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 4 தக்காளி இதில் போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா சாஸ் மாதிரி நல்லா கரைஞ்சிடணுங்க. இதில் டைம் எடுக்கும், பட் பொறுமையாக செய்யலாம். நல்லா கரைஞ்சிருச்சு தக்காளி. இப்போ மல்லி புதினாவை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆயில் நல்லா வெளியில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனை போட்டுக்கலாங்க. 3/4 கிலோ சிக்கன் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணணும். சிக்கன் வேகிற கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். வரமிளகா தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. பிரியாணி மசாலா தூள் 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறி விட்டு குக்கரை விசில் போட்டுடலாங்க. 1 விசில் வரட்டும், சிக்கன் பாதியளவு வேகணுங்க. 1 விசில் வந்துருச்சு. விசில் போன உடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிக்கன் பாதி வெந்துருச்சு, நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ வந்து நம்ம அரிசி 3/4 படி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதே அளவு தான் தண்ணி ஊற்றணும். அதுக்கு அதிகமாக போகக்கூடாது. பாருங்கள், நான் 3/4 படிக்கு 3/4 படி தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி இந்த தண்ணிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா, இப்போ உப்பு போட்டுக்கலாம். குக்கரை விசில் போடாமல் மூடி வைங்க, தண்ணி கொதிக்கட்டும். இந்த டைமில் நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு பிரியாணி அரிசியை ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து இந்த நெய்யில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அரிசியை நல்லா வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து பிரியாணி நல்லா வாசமாக வரும். பாருங்கள், ஆயிலெலாம் பிரிஞ்சு தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ இந்த அரிசி உள்ளே போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இவ்வளோ தண்ணி இருக்கும் போதெல்லாம் குக்கரை க்ளோஸ் பண்ணவே கூடாது. லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அரிசியும் தண்ணியும் நல்லா கிரேவி மாதிரி வந்துடணும். பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வரணும். இந்த ஸ்டேஜில் தான் மல்லி புதினாவை போட்டு நம்ம வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிரலாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு அடுப்பை சிம்ல வெச்சிரலாம். 15 minutes அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். 15 minutes கழிச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. பண்ணிட்டு ஒரு 10 minutes அப்படியே வெயிட் பண்ணிருங்க. வெயிட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணி பார்க்கலாம். விசில் எதுவும் வராது. நம்ம சிம்ல வெச்சதுக்கு அப்புறம் விசில் எதுவும் வராதுங்க. ஓகே, ஓபன் பண்ணியாச்சு. பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லான சூப்பரான வாசனையோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. இந்த பிரியாணி ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ரிங் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், சி யூ டுமாரோ.